வணக்கங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல உடச்சு ஊத்துன முட்டை குருமா எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க. இது வரைக்கும் நம்ம தனாஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ முட்டை குருமா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் ஒரு கப் எடுத்துருக்கோங்க. 4 பெரிய தக்காளி, மல்லித்தூள் 3 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், சீரகத்தூள் 1/2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, அன்னாச்சி பூ, ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கோங்க. அடுத்து 6 முட்டை எடுத்து வச்சுருக்கோங்க. இப்போ குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. முட்டை குருமா செய்ய இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கோங்க. கடாய் நல்லா சூடாகட்டும். இப்போ கடாய் நல்லா சூடாயிடுச்சு, தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்கிற ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்கலாம். ஸ்பைசஸ் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. அடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்புத்தூள் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அடுத்து எடுத்து வச்சிருக்கிற தக்காளியை மிக்சியில் அடிச்சு ஊற்றிக்கலாங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். இப்போ அது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க. இப்போ நல்லா கிளறி விடுங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. அடுத்து எடுத்து வச்சிருக்கிற மசால் பொடியெல்லாம் சேர்த்துக்கலாங்க. இப்போ மசால் பொடி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. அது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிரும். இப்போ மசால் பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சுங்க. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ குழம்பு நல்லா வெந்து வரட்டுங்க. இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இந்த அளவு கொதிச்சு வந்த பிறகு நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாங்க. இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு முட்டையாக உடச்சி ஊற்றிக்கணுங்க. இல்லைனா ஒரு சில முட்டைகள் வந்து கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒவ்வொரு முட்டையும் உடச்சு ஊற்றும்போது கொஞ்சம் இடம் விட்டு ஊற்றுங்க, இல்லாட்டி ஒன்று சேர்ந்துடும். உடனே கிளறி கொடுக்கூடாது, இல்லாட்டி முட்டையெல்லாம் உடஞ்சிருங்க.
இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். முட்டை வந்து வேகட்டுங்க. அடுத்து குழம்பு கெட்டி ஆகுறதுக்கு கொஞ்சம் தேங்காய் பேஸ்ட் அரைச்சிக்கலாங்க. தேங்காய் 2 சில்லு எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை மிக்சியில் போட்டுக்கலாம். அது கூட 4 முந்திரிப்பருப்பு போட்டுக்கலாங்க. இதை நல்லா மையை அரைச்சிட்டு வந்துடலாங்க. இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிக்கலாங்க. இதை இப்போ குழம்புல சேர்த்துக்கலாம். பாருங்கள், முட்டையெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இதை லேசாக அப்படியே திருப்பி போட்டுக்கலாங்க. இப்போ தேங்காய் பேஸ்ட்டும் ஊற்றிக்கலாங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ பையாக கிளறி விடுங்க, இல்லாட்டி முட்டை உடஞ்சிரும். இந்த நேரத்தில் நீங்கள் உப்பு காரம்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருக்குது, அதனால் நான் எதுவும் சேர்த்துக்கல. இப்போ 10 நிமிஷம் கொதிக்க விட்டோம்னா உடச்சி ஊற்றுன முட்டை குருமா ரெடி ஆயிருங்க. இப்போ 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ குருமா நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ மேலாக கொஞ்சோண்டு மிளகுத்தூள் தூவி இறக்கிடலாங்க. இப்போ சுவையான உடச்சி ஊற்றின முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன்.